ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி இறுதித் தேர்வை ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ள முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லோக்சபா தேர்தல் வரும். 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் தேர்தல் வந்துள்ளது. இந்த தேர்தலில் வெல்லும் கூட்டணியே அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியாவை ஆளப்போகிறது. இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக 39 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்குது. கடந்த 2019ஆம் ஆண்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்த நிலையில் இந்த முறையும் அதே போன்று நடப்பதால் பள்ளி இறுதித் தேர்வை முன்கூட்டியே முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் பள்ளிகள் இருக்கின்றன. வழக்கமாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் பள்ளி இறுதித் தேர்வு நடைபெறுவது வழக்கம். தற்போது +2, +1 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் +2 மாணவர்களுக்கு வருகிற மார்ச் 22ஆம் தேதியுடனும் +1 மாணவர்களுக்கு வருகிற மார்ச் 25ஆம் தேதியுடனும் தேர்வு நிறைவு பெற இருக்குது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வருகிற மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் முன்கூட்டியே தேர்வை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் பள்ளிகள் இருக்கின்றன. ஏனெனில் வழக்கமாக லோக்சபா தேர்தல் பணிகளில் அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் ஈடுபடுவது வழக்கம். அவர்களுக்கு தேர்தல் தொடர்பான பயிற்சியினை தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் தேர்தல் ஆணையம் வழங்கும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு ஆண்டு இறுதித் தேர்வை தேர்தல் தேதிக்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே நடத்தி முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் ஆண்டு இறுதித் தேர்வை நடத்தி முடிப்பதற்கான ஆலோசனையில பள்ளி கல்வித்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 1ல் வாரத்தில் தொடங்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுது.